வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்மளுடைய எதிரிகள் துரோகிகள் எப்படி வேணால் ஆடட்டும், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, என்னைக்கினாலும் அந்த தெய்வம் பேசும், பதில் சொல்லும், என்னைக்கினாலும் அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஆமாம், நம்ம வேண்டிய வேண்டுதலுக்கு பிரார்த்தனைக்கு தெய்வம் உடனே நமக்கு செவி கொடுத்துருக்கா, பதில் கொடுத்துருக்கா, பலன் கொடுத்துருக்கா அப்படின்னா நேரிபத்துக்கு இல்லை. காரணம் என்ன? நமக்குரிய தெய்வத்தை வணங்க வேண்டும், நமக்குரிய வழிபாட்டில் வணங்க வேண்டும். கடவுள் பல இருந்தாலும் காலபீரவர் காப்பாற்றும் தெய்வமாக, காவல் தெய்வமாக இருக்கிறார், அழிக்கும் தெய்வமாக சிவபெருமான் இருக்கிறார், காக்கும் தெய்வமாக விஷ்ணு பகவான் இருக்கிறார், படைக்கும் தெய்வமாக பிரம்மா இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வரத்திற்கும் தனித்தனியாக தெய்வங்கள் இருக்கின்றன. அப்படித்தான் ஒவ்வொரு ராசினருக்கும் உரித்தான தெய்வங்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த தெய்வத்திட்ட வேண்டும் பொழுது, உரிய வழிபாடு செய்யும் பொழுது பலன் உடனே கிடைக்கும். உங்களுக்கு உடனுக்குடன் பேசும் தெய்வமாக அது இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்றைய பதில் நாம் பார்க்கக்கூடியது, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் தடுக்கி விழுந்தாலும் உங்களை தாங்கி பிடித்து தூக்கி உயர்த்தப் போகின்ற தெய்வங்கள் இது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பதிவு உள்ளா பாருங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தரபல் பண்ணு கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்கள் ராசிநாதன் குரு பகவான். இரண்டில் மகரத்தில் நீசமடைகிறாங்க தான், அஜீரோ ஆகிறீங்க, அங்கே தான் பலம் இல்லாமல் போகிறீங்க. உங்களுடைய தோல்வி எங்கே நடக்கிறது, உங்களுக்கு நஷ்டம் எங்கே ஏற்படுகிறது, எங்கே பலகீனம் அடைகிறீர்கள் அப்படின்னு பார்த்தா மகர ராசி. ஸோ மகரம் என்பது உங்களுக்கு குடும்பம், தனம், வாக்கு, ஸ்தானம். அப்போது வாக்கை கொடுத்து மாட்டிக்காதீங்க. வாய் வார்த்தைகளை முடிந்தளவு எவ்வளோக்களவு குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்களவு உங்களுக்கு நல்லது. உங்களுடைய வார்த்தைகளை வைத்தே உங்களை தாக்கி விடுவார்கள், உங்களை மடக்கி விடுவார்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்ப ரீதியான விஷயத்தில் பல சிக்கல்கள் உங்களுக்கு வரும். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு அதே குருபவான் கடகத்தில் உச்சம் அடைகிறார். கடகம் என்பது உங்களுக்கு எட்டாம் வீடு. ஸோ கடக ராசி என்பது ஒரு பெண் ராசி, எட்டாம் வீடாகவும் அது வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த எட்டாம் வீடு என்பது வம்பு வழக்கு பிரச்சனைகளை குறிக்கும். அப்போது உங்களுக்குரிய தெய்வம் பெண் தெய்வமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக யுத்த களத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக அது இருக்கிறது. மேலும் கடல் சார்ந்து அல்லது நீர்நிலைகள் சார்ந்து இருக்கும் தெய்வமாக அது இருக்கிறது. அப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு துர்கை அம்மன் உங்களுக்கு மிக துடிப்பான தெய்வமாக இருக்கப் போகிறது. காளிகாம்பாள் துன்பத்தை நீக்கும் தெய்வமாக இருக்கப் போகிறது. அப்பொழுது துர்கை அம்மன் அல்லது காளிகாம்பாள் போன்ற தெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டும். மேலும் குறிப்பாக அந்த தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் விஷயத்தில் கண்டிப்பாக கலந்துக்குங்க. ஏன்னா கடகராசி என்பது ஒரு நீர் ராசி, எவ்வளோக்கெவ்வளவு அபிஷேகம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கெவ்வளவு பலன் உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக தனுசு ராசி பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், பெயர், புகழ், பதவி, வேலை, தொழில் இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கண்டிப்பாக தேன் அபிஷேகம் அல்லது பன்னீர் அபிஷேகம் போன்ற விஷயத்தை செய்யுங்கள். கண்டிப்பாக பதவி, பெயர், புகழ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் திருமண தடை இருக்குது, சந்தான பிராப்தி, புத்திர பாக்கியத்தோட தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சந்தன அபிஷேகம் செய்யுங்கள், கண்டிப்பான முதல் அது நடைபெறும். ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, வசியம் போன்ற கோளாறுகள் மாட்டி தவிக்கிறீர்களா? கவலை வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், குங்கும அபிஷேகம் செய்துவிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும். அந்த ஏவல், பிள்ளி, சூனியம் போன்ற விஷயங்கள் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். ஸோ இது என்னைக்கு செய்யணும்? செவ்வாய்க்கிழமை அன்று அல்லது வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய ராகுகால நேரத்தில் செய்யுங்கள். பலன் ஏராளமான முறையில் கிடைக்கும். மேலும் எலுமிச்சம்பழத்தை விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எண்ணற்ற யோகங்களையும் பல காரிய தடைகளையும் நீக்குவதையும் கண்கூட நீங்கள் அனுபவத்தில் பார்ப்பீர்கள். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதே காளி துர்க்கையம்மனை வீட்டில் வைத்து வணங்கலாமா என்று கேட்டால் இல்லை. அது உங்களுக்கு பலன் அது குறைவு, பாதகம் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். அதனால் ஆலயங்களுக்கு சென்றுதான் வணங்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பூஜை அறையில் எப்பொழுதும் ஜலம் வையுங்கள். கண்டிப்பாக ஒரு நிறசம்பள தண்ணி வைங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபடும். சரியா? ஸோ இது அனுபவத்தில் கண்ட உண்மை, செய்து வரப்பது தவறில்லை. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தரவில் உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த நிதிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.